அனைவருக்கும் வணக்கம் திமுக யார் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற அதிகார போட்டியில் அடுத்த அதிரடியாக விரைவில் கலைஞர் குடும்பத்தில் புதிய கலக குரல் எழ வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது மு க ஸ்டாலின் உடனான யுத்தத்தில் மு க அழகிரி தோற்று போய் மதுரையில் முடங்கி போய் கிடக்கிறார் இந்த நிலையில் இனி திமுகவின் முடிசூடா மன்னன் தாமே என ஸ்டாலின் தரப்பு நினைத்து கொண்டிருக்க அடுத்த யுத்தத்திற்கு தயாராகி வருகிறார் கனிமொழி முன்பே அழகிரியுடன் கனிமொழி கைகோர்த்து செயல்பட்டு வந்தார் எப்போதோ நடந்த விஷயம் என்றாலும் அது இப்போதும் ஸ்டாலினை கொண்டே இருக்கிறதாம் அதனால் அழகிரிக்கு அடுத்து கனிமொழியை கட்டும் முயற்சியில் ஸ்டாலின் இறங்கி உள்ளதாக கூறப்படுகிறது அதன் அறிகுறியாக பல காரணங்களை அடுக்குகின்றனர் கனிமொழி ஆதரவாளர்கள் வரும் மக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி போட்டியிட வேண்டும் என எங்கள் மாவட்ட நிர்வாகிகள் திமுக செயல் தலைவர் ஸ்டாலினிடம் கோரிக்கை விடுத்துள்ளோம் இந்த நிலையில் ஸ்டெர்லைட் விவகாரத்தில் துப்பாக்கிச் சுட்டில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை ஸ்டாலின் நேரில் சந்தித்து நிவாரண உதவி வழங்கினார் ஆனால் சுட்டுக் கொல்லப்பட்ட இளம்பன் குடும்பத்தினரை சந்தித்து கனிமொழி ஆறுதல் கூற வேண்டும் என அங்குள்ள மகளிர் அணியினர் விரும்பினர் ஆனால் தூத்துக்குடி செல்ல கனிமொழியை ஸ்டாலின் அனுமதிக்கவில்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் நாடார் சமுதாயத்தினர் கணிசமாக உள்ளனர் போராட்டத்தில் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த வியாபாரிகளும் பெருமளவில் பங்கேற்றுள்ளனர் அந்த சமுதாய மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களின் அதிருப்தியை திமுக மேலிடம் சம்பாதித்துள்ளது அத்துடன் திருவாரூரில் நடந்த கருணாநிதி பிறந்தநாள் பொதுக்கூட்ட அழைப்புதலில் கனிமொழி பெயரை திட்டமிட்டே புறக்கணித்து விட்டனர் என்கிறார்கள் கனிமொழிக்கு ஆதரவாளரான மகளிர் அணினர் மேலும் அவர்கள் கூறுகையில் ராஜ்யசபா திமுக தலைவராக கனிமொழி இருக்கிறார் மறைந்த முரசொலி மாறன் பார்லிமெண்ட் திமுக தலைவராக இருந்தபோது கட்சி நிகழ்ச்சிகளில் புரோட்டாக்கல் படி அவரது பெயர் இடம்பெறும் டெல்லி அரசியல் தொடர்பான பணிகளை மாறனிடம் கருணாநிதி ஒப்படைத்தார் அதேபோல் கனிமொழியும் செயல்படுவதால் அவருக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்க வேண்டும் திமுகவுக்கு பெண்கள் ஓட்டு ஏற்கனவே குறைந்து வருகிறது தற்போது கனிமொழியை புறக்கணிப்பதால் பெண்கள் ஓட்டுகள் திமுகவுக்கு கிடைப்பதில் பின்னடைவு ஏற்படும் பெண்களை கவரும் தலைவராக கனிமொழி இருப்பது கட்சியில் சிலருக்கு பிடிக்கவில்லை இது எங்களுக்கு வருத்தத்தை அளிக்கிறது ஈரோட்டில் நடந்த மாநில சுயாட்சி மாநாட்டில் திட்டமிட்டு காலையில் கனிமொழியை பேச வைத்தனர் தொண்டர்கள் அனைவரும் மதியம்தான் மாநாட்டிற்கு வந்தனர் இரவில் மாநில பேச்சாளர்களை பேச வைத்து கனிமொழியை புறக்கணித்தனர் கர்நாடக முதல்வர் குமாரசாமி பதவியேற்பு விழாவில் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் மாநில முதல்வர்கள் பங்கேற்றனர் அந்த விழாவுக்கு கனிமொழியை அனுப்பி திமுக பங்களிப்பை பதிவு செய்திருக்க வேண்டும் ஆனால் ஸ்டாலின் முன்வரவில்லை இது பற்றியெல்லாம் ஸ்டாலினிடம் முறையிட்டும் அவர் கண்டுகொள்ளவில்லை என்கின்றனர் தான் தொடர்ந்து ஒதுக்கப்பட்டு வருவதால் மன வருத்தத்தில் இருக்கும் கனிமொழி அதனை வெளிப்படையாக காட்ட ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகிறது கருணாநிதியின் தொண்ணூத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு தனது ட்விட்டர் பக்கத்தில் கவிதை ஒன்றை வெளியிட்டிருந்தார் கனிமொழி ஊர்கூடி வடமிழுக்கிறோம் கைகள் சோர்ந்து நம்பிக்கை இட்டு விழுமுன் வா என்கிற வரிகள் ஸ்டாலினின் தலைமை மீதான அதிருப்தியின் வெளிப்பாடுதான் என்கிறார்கள் விஷயம் அறிந்தவர்கள் பொதுவழியில் திமுகவுக்கு ஸ்டாலின் தலைமையை கனிமொழி ஏற்றுக்கொண்டு ஒற்றுமையாக இருப்பதாக காட்டிக்கொள்வதுண்டு ஆனால் கனிமொழியின் இந்த உணர்வு பூர்வமான கவிதை சில நாளிதழ்களில் வெளியாகியிருந்தது ஆனால் திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியில் வெளியாகவில்லை இதுவும் கனிமொழி ஸ்டாலின் மோதலுக்கான விஷயமாக பார்க்கப்படுகிறது அதேபோல போல தலைமை கழக முதன்மை செயலாளரான துறைமுருகனுக்கும் ஸ்டாலினுக்கும் உரசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது துறைமுருகன் அலையா விருந்தாளியாகத்தான் ஸ்டாலின் நடத்தும் கூட்டங்களுக்கு சென்று வருவதாக சொல்கிறார்கள் கனிமொழிக்கு துறைமுருகன் சப்போர்ட் செய்து வருவதாலேயே இந்த உரசல் ஏற்பட்டுள்ளதாக சொல்கிறார்கள் சமீபத்தில் வேலூர் மாவட்டத்தில் மகளிரணி ஆய்வுக் கூட்டம் மற்றும் கருணாநிதியின் தொண்ணூற்றி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவில் கனிமொழி பேசினார் அப்போது கலைஞரின் பிள்ளைகளான நாங்கள் அவரோடு பழகிய காலத்தை விட அதிக காலம் நண்பராக கலைஞரோடு பழகிய நமது கழக முதன்மைச் செயலாளர் அமர்ந்திருக்கிறார் அவருக்கும் தலைவர் கலைஞருக்குமான பாசம் சொல்லில் அடங்காதது கனிமொழி எங்கே தளபதி எங்கே என்று தலைவர் தேடமாட்டார் துறை இல்லையா என்றுதான் கேட்பார் என்றார் கனிமொழி கனிமொழியின் இந்த பேச்சு துறைமுருகன் இப்போது ஸ்டாலினால் புறக்கணிக்கப்படுவதையும் கலைஞர் துறைமுருகனை எந்த இடத்தில் வைத்து முக்கியத்துவம் கொடுத்திருந்தார் என்பதையும் ஸ்டாலினுக்கு சுட்டிக்காட்டவே என்கிறார்கள் திமுகவினர் இப்படி பல கட்டங்களில் பொறுத்து பார்த்த கனிமொழி மகளிரணி செயலாளராகவும் இருப்பதால் மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் முன்கூட்டியே இந்த பயணத்துக்கு தயாராகி வந்தாராம் கனிமொழி ஸ்டாலின் அதிருப்தி ஆவார் என சிலர் யோசனை கூறி தடை போட்டு வைத்திருந்தார்களாம் மீண்டும் மீண்டும் தான் ஒதுக்கி வைக்கப்படுவதாக உணர்ந்த கனிமொழி மாவட்ட மகளிரணி நிர்வாகிகளிடம் கலைஞரின் பிறந்தநாள் விழா கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் நான் கலந்து கொள்கிறேன் என தகவல் கொடுத்திருக்கிறாராம் இந்த முறை சுற்றுப்பயணத்திற்கு ஸ்டாலினிடம் அனுமதி பெறவில்லையாம் கனிமொழி இந்த விவகாரம் ஸ்டாலினை மேலும் கொதிப்பில் ஆழ்த்தியுள்ளதாக கூறப்படுகிறது ஆக மொத்தத்தில் கலைஞர் குடும்பத்தில் மற்றொரு மோதல் உருவாகி இருக்கிறது மூக்க அழகிரியின் நிலை கனிமொழிக்கும் ஏற்பட்டு விடாது ஒரு கை பார்த்து விடுவோம் என்பதாகவே இருக்கிறது கனிமொழி ஆதரவாளர்களின் மனநிலை பாவம் ஸ்டாலின் அரசியல் ஒரு பக்கம் கட்சி ஒரு பக்கம் குடும்பம் ஒரு பக்கம் எத்தனை நெருக்கடிகளை தான் சமாளிப்பார் நன்றி